இந்த டாகுக்கு காலில் அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ தாங்க ஒரு பெட் கிளினிக் ஃபோன் பண்ணி எப்படி ட்ரீட் பண்ணும் கேட்கலன்னு ஃபோன் பண்ணேங்க. உங்கள் வீடியோ எடுத்து அனுப்ப சொன்னாங்க. இவன் என்ன பண்ணியிருக்கான், இங்கே பாருங்கள், இந்த பொந்துக்குள்ளே பூந்து படுத்திருக்கான். கூப்பிட்டேன், வீடியோ எடுக்க விடாமல் கொஞ்சம் தான் எடுத்தேன். நான் வேணால் இதில் அட்டாச் பண்ணுற பாருங்கள், உள்ளே போய் படுத்திருக்காங்க. அவனே சரி பண்ணிக்கிறான், பட் எனக்கு பார்க்குறதுக்கு டேல் இன்னைக்கு தான் பார்க்குறேன். நான் மற்ற நாள்லாம் நான் மார்னிங் கிளம்பும்போது வந்து நிற்பான், நான் அவசரமாக போயிடுவேனா. நைட் வந்து பார்க்கும்போது எனக்கு புண் இருக்கிறது தெரிஞ்சுது. இன்றைக்கி தான் கொஞ்சம் சரி, ரொம்ப மோசமாக இருக்கு, அடி நல்லாவே பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசலான்னா உள்ளே போய் படுத்திருக்காரு. காட்டுற பாருங்க பேபி, இங்கே பாரு, இங்கே வா, வரமாட்டியா, வா இங்கே வா, டாக்டர்கிட்ட போகலாவா, டாக்டர்கிட்ட போகலாமா, இங்கே பாரு கால் பார்க்குற, கால் பாரு, கால் எவ்வளோ அடிபட்டுருக்கு பாரு. டாக்டருக்கு அனுப்புனா தானே அவங்க வந்து மருந்து கொடுப்பாங்க. எப்படி இப்படி அடிச்சிருக்கானுங்க, ச்சே, மனுஷங்களே இல்லை, ரொம்ப அடிபட்டுருக்கு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். மெசேஜ் அனுப்பியிருக்கேன் கிளினிக்கு, இன்னும் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணல. மேபி வேறு பெட்டை பார்த்துட்ருக்காங்க போல இருக்கு. என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. ஆனால் இவன் வந்து அங்கே நான் இப்போ கடைக்கு போனேன்ல, எப்பயும் வர மாதிரி கூடையே வந்தான். அங்கே ரெண்டு குட்டி பிள்ளைங்க உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. குட்டி பிள்ளைங்கன்னா ஒரு பேர், பட் காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட் மாதிரி. அவங்க பார்த்துட்டு இவனை பார்த்துட்டு அச்சுச்சோ அடிபட்டிருக்கேன்னு சொல்லிட்டு நான் சாக்லேட்டு ஏதாவது இருக்குமா கேட்டேன். இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே ஃபைன் அப்படின்ட்டு நான் திரும்புறதுக்குள்ளே அவங்க பிஸ்கட் வாங்கி, மேரி பிஸ்கட் வாங்கி அவனுக்கு கொடுத்தாங்க. சரின்னு கொஞ்ச நேரம் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தா நான் இந்த பக்கம் நகர்ந்தோடனே சரி சாப்பிட்டுட்டு வரட்டும், நம்ம ஓன் டாக் இல்லைல்ல, ஸ்ட்ரீட் டாக் தானே, மேபி அவனுக்கு எல்லாருமே கொடுக்கறது நல்லதானேன்னு சொல்லிட்டு நானும் எதுவும் சொல்லலை. நான் பாட்டுக்கு சரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நான் நகர்ந்து வந்துட்டேன். நான் வந்தோடனே என் பின்னாடியே வந்துட்டாங்க. அந்த பிஸ்கட் சாப்பிட்ல, அந்த ரெண்டு குட்டி அந்த ஒரு அந்த பொண்ணும் அந்த பையனும் என்னை அப்படியே பார்க்குறாங்க. ஏன்னா இவங்க போனோடனே போகுது இந்த டாக் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்க்குறாங்க. எனக்கே கஷ்டமாக போச்சு. பார்த்தா ஸோ என்னை நம்புகிறான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இல்லை மண்ணை வேற ஆக்கி வச்சுருக்கான், அது எப்படி மருந்து போடுறது எனக்கு நிஜமாகவே ஒன்றுமே புரியல. நம்ம காரில் ஏற்றுறோம் இல்லை ஆட்டோவில் ஏற்றிட்டு போகிறோன்னா அவனுக்கு அது தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல. அதுதான் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. அந்த காலத்துலலாம் எங்கள் பாட்டனார்லாம் வெட்டினரி டாக்டராக தான் இருந்தாங்க. ஃபோன் பண்ணோன்னா வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா சொல்லுங்கள். வந்து கூட அவனுக்கு ஏதாவது கட்டு போடுறாங்களா, இல்லை என்ன மருந்து ஏதாவது மெடிசன் எது கொடுக்கணுமா எனக்கு தெரியல. அவங்களுக்கு யாராவது தெரிஞ்சாங்கன்னா எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் அவங்களுக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்கலாம். எந்த ஏரியாவிலன்னா ஜெய்நகர், ஜேபி நகர், பன்சங்கரி இந்த ஏரியாவில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்னமோ கஷ்டமாக இருக்குதுங்க. இப்போ காலைல அவன் பொண்ணை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது. சரி பார்க்கலாம், எப்படியும் அவங்க ஈவினிங்குள்ளே ரிப்ளை பண்ணிவிடுவாங்க. அப்படி ரிப்ளை பண்ணலைன்னா வேற யாருக்காவது நம்ம ட்ரை பண்ணி, இல்லை நான் ஆட்டோவில் வச்சு எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு போகிறேன்னா அவன் அதில் உட்காரணும்ல, அவனுக்கு அது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஜம்ப் பண்ணிட்டான்னா ப்ராப்ளமாக இருக்கும். நான் சொல்கிற என்னோடய லாங்குவேஜ் அவனுக்கு புரியுதானே எனக்கு தெரியல. நான் சோர் போடுறது மட்டும்தான் அவனுக்கு புரியுது. ஆனால் நான் சொல்கிறது அவனுக்கு புரியுதா, நான் வான்னு சொன்னால் வர்றானா, போன்னு சொன்னால் போகிறானா, என்னோடய ஆக்ஷன்ஸ் புரியும் மேபி, என் பாஷை அவனுக்கு புரியுதா தெரியல. என்ன இவ்வளோ ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் டாகாக இருப்பான்ல அவன், எப்படியும் இல்லையா, டூ த்ரீ இயர்ஸ் டாகாக கூட இருக்கலாம், அவனுக்கு அந்த லாங்குவேஜ் புரியுதான்னு கூட எனக்கு தெரியல. எப்படி அவனை ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியலங்க. சரி பார்க்கலாம், ஏதாவது ஹெல்ப் கிடைச்சா பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.